இந்த 23 தானே தீர்க்கதரிசன வேத பாடத்துக்கு வந்திருக்கோங்கள் அனைவரையும் பிரகாசபுரம் திருச்சபையின் சார்பாகவும் இயேசு நாமத்தினாலும் வாழ்த்து எடுத்துக்கொள்கிறோம். இந்த பாடல் கொடுத்து ஆரம்பிக்கும்போதாக யாரும் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாள தந்தமைக்காக நன்றியப்பா. நாங்கள் இங்கே ஒரு சிறு குடும்பமாக குடியேற செய்ததுக்காக நன்றியப்பா. இங்கே நாங்கள் படிக்கிற பாடல்களையும் பாடத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லோரும் கூட எனக்கு காத்துக்கொள்ள நான் வளர்த்துங்க. மீ பிரேன் தலைமை கேட்குறேன் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக பாடல 546 546 இயேசுவின் நாம மேரெட் என்ற பாடல். பழன் 308 308 கொடும் பாவங்கள் மன்னித்தவர் என்று பாடல். மன்னித்தவர்
385 385 காலை பகல் மாலைங்கிற பாடல். கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் மீண்டுமாக இந்த 23வது தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு வார வாரமாக கொஞ்சம் கொஞ்சம் தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அவைகளில் உள்ள மறைந்திருக்கிற பொருளை நாம் அறியும் போது ஆச்சரியத்தில் மூழ்குவதோடு தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் உற்சாகப்பட வேண்டியது அவசியம். இந்த நாளிலும் இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து படிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நாளில நாம் 8வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் படித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக வருகிற நாட்களில் கடன் செல்ல இருக்கிறோம். ஆகவே சுருக்கமான நேரத்தை தேவன் பெருக்கமாக ஆசீர்வதித்தர கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாங்கள் படிப்பதற்கு தேவரே நீர் கொடுத்து வருகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் கொடுத்து வருகிற நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும் சரித்திரத்தில் நூதனமான முறையில் மெய்யான சத்தியங்களை மறைப்பதற்கு தூண்டப்பட்ட அறிஞர்களுடைய காரியங்களை நாங்கள் வெளிச்சமாக்க காத்திருக்கிறோம். கர்த்தரங்களுக்கு ஞானத்தை தாரும். இதை புரிந்து கொள்வதோடு நாங்கள் தேவனை சார்ந்திருக்க கர்த்தர் பலத்தை தரும்படி
இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடந்த அதிகாரங்களில் நாம் எதை குறித்து படித்தோம் அப்படின்னு சொன்னா, சின்ன கொம்பு அல்லது அந்த போப் மார்க்கம் அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை ஸ்தாபித்து அந்த பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மெதிபட ஒப்பு கொடுத்தது என்பதற்கு நாம் இதற்கு முன்பதாக உள்ள அதிகாரங்களில நாம் பார்த்தோம். எப்படி கடந்த வாரத்தில் குறிப்பாக எப்படி இந்த பாழாக்கு மறுவறுப்பு கடந்த காலத்திலும் சரித்திரத்திலும் இயேசுவின் காலத்திலும் இன்னும் எதிர்காலத்திலும் முடிவு காலத்தில் எப்படி முடிவு காலத்தின் நிறைவில் எப்படி நிறைவேற இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். இந்த நாளில் நாம் தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம் 8 அதிகாரத்தினுடைய 13-14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீண்டுமாக வாசிக்கலாம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். இவனுடைய வாஞ்சை எல்லாம் என்ன அப்படின்னா, இது எதுவரைக்கும் இருக்கும், எதுவரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்துல ஒரு ஏக்கமிகுந்த ஒரு கேள்வியை இந்த தானியேல் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். 14 வசனம், அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அப்போ 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். பொதுவாக இந்த தானியேல் புஸ்தகம், தானியேல் வாழ்ந்த காலம் கிமு கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். ஆனா என்ன சில நூதனமான முறையில் போலி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புஸ்தகம் 2வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 1வது நூற்றாண்டிலேயே கிமு 1வது நூற்றாண்டிலேயே முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் இதோ எதிர்காலத்தில் இருக்கிற அந்த வர இருக்கிற வல்லமைகள், அதாவது அந்த பாப மார்க்கத்தை குறிப்பதில்லை. ஆனா இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த 13-14 வசனங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது, ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸ் அப்படின்ற ஒரு ராஜாவை குறிக்கிறது. அது கிமு 1வது நூற்றாண்டிலேயே முடிவடைந்து விட்டது. கிமு 2வது நூற்றாண்டில் அது கூட தானியேல் எழுதவில்லை, இந்த தானியேல் எழுதவில்லை, தீர்க்கதரிசி தானியேல் எழுதவில்லை. தானியேல் என்று சொல்லி ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் இதை எழுதினான் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க சொல்லுகிறார்கள். இந்த அரசனின் ஆளுகை குறிக்கிறது. அதோடு அன்றாட பலி நீக்கி இஸ்ரவேலின் ஆசிரிப்பு கூடாரத்தில் அருவறுப்பை ஸ்தாபித்தவனும் இந்த ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸ் தான் என்பதை அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் சரித்திர கூற்றுகளின் வகையில நாம் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, நாம் வேதத்தின் வழியாக நாம் ஆராய்ச்சி செய்து அதனுடைய தன்மைகள், ஆட்டிடியூட்ஸ், அதனுடைய இந்த சின்ன கொம்பும் இந்த ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸும் எப்படி இருந்தாங்க, இந்த சின்ன கொம்பனுடைய வாழ்க்கையின் நிலைகளையும் அவர்கள் கையாண்ட விதங்களையும் கிறிஸ்தவர்களை கையாண்ட விதத்தையும் இந்த ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸ் கையாண்ட விதத்தை நாம் உற்று பார்த்தால் எது உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 8வது அதிகாரத்தினுடைய நிறைவேற்றம் ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸ் அல்ல, அது அந்த சின்ன கொம்பு வேற ஒருவரை குறிக்கிறது அப்படின்றத தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம தேவனுடைய சபை, மீதமான சபை கூறும் சில உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன கொம்பனுடைய செயல்பாடுகளையும் இந்த ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸுடைய செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 13வது வசனமும் 14வது வசனமும் எந்த 13வது வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த செயல்கள் எல்லாம் யார் செஞ்சது அப்படின்றது பார்க்கும்போது உண்மை நமக்கு புலன்படும். இந்த முதலாவது நாம் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் என்ன சொல்றோம், ஆன்டியோக்கியஸ் எபிபெனஸ் இல்ல அப்படின்னு சொல்றோம். அந்த சின்ன கொம்பு என்பது பாப் மார்க்கத்தை குறிக்கிறது அப்படின்ற நம்ம சொல்லுகிறோம். ஆனா
அதற்கு நம்ம என்ன காரணம் சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் என்பவன், இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த மகா அலெக்சாண்டர், அதுக்கு பிறகு அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய ராஜ்யத்தை 4 தளபதிகளால் பிரித்து அரசாண்டார்கள். நம்ம எல்லாருமே அதை படித்திருக்கிறோம். இதுல ஒரு சாம்ராஜ்யத்தில் உள்ளவன் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் செலுக்கிய ராஜ்யத்தை சேர்ந்தவன் இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ், செலுக்கிய ராஜ்யத்தை சேர்ந்தவன். கிமு 175 முதல் கிமு 164 வரைக்கும் இந்த மன்னன், செலுக்கிய வம்சத்தை சேர்ந்த அரசர்களில் ஒருவன் இவன் ஆட்சி புரிந்தான். பொதுவாக இந்த செலுக்கிய மன்னர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் மிகவும் பலவீனமானவர்களாம். யுத்தத்துக்கு போய் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெறுகிறவர்கள் அல்ல, அவங்க ரொம்பவும் பலவீனமானவர்களாக இருந்தாங்க. ரொம்பவும் அவங்க இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, சரித்திரத்தில் இவங்க போய் ஆட்சியில் எங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணினார்களோ, எங்கெல்லாம் போய் சண்டையிட்டார்களோ, அத்தனை இடத்துலையும் தோல்வியை தான் தழுவினார்கள். எகிப்தில் கூட அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்று பார்க்க முடிகிறது. 9 சொல்லுகிறது பாருங்க, அந்த 8:9 அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்கிற்கும் எதிராகவும் சிங்கார தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. சிங்கார தேசம், தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த தேசத்திற்கு விரோதமாக பெரிதாயிற்று. அது தேவனுக்கு விரோதமாக மாறிற்று. அது வானசேனை பரியந்தமும் அது வளர்ந்தது. இதெல்லாம் இந்த செலுக்கிய மன்னனாகிய இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் 4 பொருந்துவதில்லை. இரண்டாவது, இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் செலுக்கிய ராஜ்யத்தை அரசாண்ட 26 அரசர்களில் 8 அரசன் இந்த மன்னன். 26 பேர்ல 8 மன்னன். ஆனா 23 வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். எப்போ? கடைசி காலத்திலோ வென்றால். தீர்க்க தரிசனத்தின்படி இந்த ராஜ்யபாரத்தின் கடைசியில்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் ராஜ்யபாரத்தின் நடுவில் அல்லது இடையில் தோன்றின அரசனாக இருந்தான். 26:8 கிட்டத்தட்ட இடையில தோன்றினவனாக இருந்தான் இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ். அவன் சாமர்த்தியமான அரசனும் அல்ல. ஆனா இங்க சொல்லும் போது பேச்சுமுள்ள, சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். ஆனா அந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் ஒரு சாமர்த்தியம் உள்ளவன் அல்ல. அவன் ஆண்டியோகஸ் காலத்தில் வாழ்ந்த சிலர் இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா, எபிபெனஸுக்கு எபிமெனஸ் என்று அழைத்தார்களாம். எபிபெனஸுக்கு எபிமெனஸ் என்று அழைத்தார்களாம். எபிமெனஸ் என்றால் மேட் மேன் அல்லது பைத்தியக்காரன் என்று அர்த்தம். ஏன்னா இவன் அவ்வளவு யுத்தத்தில் வல்லவனும் இல்லை, யுத்தத்தில் சாமர்த்தியமானும் இல்லை, இவன் பேச்சில் வல்லவனும் அல்ல. ஆகவே இவருடைய வாழ்க்கையின் நிலையை பார்த்து ஜனங்கள் ராஜாவை இப்படி இழிவாக அழைத்தார்கள். நிச்சயமாக இது அந்த சின்ன கொம்புக்கு இவனுடைய செயல்பாடுகள் ஒத்து போகாது. 3 காரணம், தேவ ஜனங்களில் அல்லது யூதரில் சிலரை மாத்திரம் அழித்தானே ஒழிய இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் முழுவதுமாக அல்லது மொத்த சேனைகளையும் அது அழிக்கவே இல்லை. அநேகரை அது கொலை செய்யவில்லை. சேனையின் அதிபதியாக கிறிஸ்துவுக்கு நேராகவும் இவன் தன்னை உயர்த்ததாக சரித்திரத்தில் ஒரு சான்று கூட கிடையாது. அதாவது கிறிஸ்துவுக்கு நிகரான இடத்தை, கிறிஸ்துவை போல், அதாவது கிறிஸ்துவ அந்த சிங்கார தேசத்திற்கு விரோதமாகவும், அதே வேளையில வேதம் சொல்லுகிறபடி வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அப்படின்னு சொல்றதுக்கு, பரிசுத்தவான்களை மிகவும் மிதித்து சரித்திரத்துல தேவனுக்கு நிகராக இவன் போட்டியிட்டான் அப்படின்னு எங்கேயுமே நான் வாசிக்க முடியாது. எந்த சான்றும் இல்லை. ஆகவே இந்த தானியேல் 8 இந்த 8 9 10 11 இவைகளுக்கெல்லாம் இந்த ஆண்டியோகஸ் எபிபனஸ் வந்து ஒருபோதும் பொருந்துவதில்லை.
நான்காவது காரணம், எருசலேம் தேவாலயத்தின் அருவறுப்பை இந்த ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ் பண்ணது உண்மைதான். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவன் பலிபீடத்தில் பன்றிகளை பலியிட்டான். கிமு 168 9 யூத மாதமான கிஸ்லேயு 15 நாள் முதல் கிமு 165 அதே மாதம் 25 நாள் வரைக்கும் வழிமுறைகளை எல்லாம் நிறுத்தி போட்டு அவைகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினவன் இந்த ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ். ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ் அதாவது 3 வருடங்கள் 10 நாட்கள், இவன் 3 வருடங்கள் 10 நாட்கள் அந்த தேவாலய பலிபீடங்களை பலிபீடங்களில் பலி செலுத்த விடாம தடுத்து நிறுத்தி இருந்தானா. 3 வருஷம் 10 நாட்கள். இதை 3 வருஷம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 180 நாட்கள், 360 × 3 பார்க்கும்போது 1080 வருஷங்கள் கூட ஒரு 10 நாள் 1080 நாட்கள் கூட ஒரு 10 நாள், ஆக மொத்தம் 1090 நாட்கள் தான் இவன் அங்கே பரிசுத்த பீடங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தான், ஆலயத்தை தீட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவன் யெகோவா தேவனுடைய பலிபீடத்தில் அங்கு இருந்த யூபித்தார் தெய்வத்திற்கென்று பஞ்சி போன்ற அசுத்தமான மிருகங்களை பலி செலுத்தினதும் உண்மைதான், உண்மைதான். ஆனால் இந்த 2300 ராப்பகல் என்கிற தீர்க்க தரிசனத்தின் கணக்கிடுதலின்படி 2300 வருடங்கள் என்று நாம் புரிந்து வச்சிருக்கிறோம். எப்படி? இயர் டே பிரின்சிபிள், வருட நாள் கணக்கின்படி சூத்திரத்தின்படி நம்ம ஒரு நாள் என்பதற்கு ஒரு வருடம் என்று பொருள் என்று சொல்லி நாம் தீர்க்க தரிசனத்தை படித்து வைத்திருக்கிறோம். அப்போ 2300 ராப்பகல் என்று சொன்னால் 2300 வருடங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 2300 நாட்களாகவே நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ் 2300 நாட்களாகவே எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ் வந்து கிட்டத்தட்ட வெறும் 2160 வருடங்கள் தான் அவன் மன்னிக்கும் நாட்கள் 2160 நாட்கள் மட்டும்தான் அவன் ஆட்சி புரிந்திருக்கிறான் அப்படின்னு 6 வருடங்கள். அப்போ 4 வருடங்கள் 4 மாதங்கள் மற்றும் 20 நாட்கள் மட்டும்தான் ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தினுடைய கணக்கின்படி இந்த கணக்கை ஆண்டியோகியஸ் எபிஃபனஸுக்கு நம்ம பொருத்தணும் அப்படின்னு சொன்னா சரித்திரத்தின்படி அவன் ஆட்சி புரிந்த 3 வருடங்கள் 10 நாட்கள் அந்த கணக்கை எடுத்து பார்க்கும்போது அவன் 6 வருடங்கள் 4 மாதங்கள் 20 நாட்கள் மட்டும்தான் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா இந்த சின்ன கொம்பு அப்படி அல்ல. ஆனா இதை நூதனமான முறையில இன்னைக்கு சாத்தான் எப்படி திருப்பிட்டான் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் பைபிள், சின்ன சின்ன படங்கள் எல்லாம் பதித்து வைத்திருப்பாங்க அந்த வேதாகமத்துல. அந்த வேதாகம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐ ஹர்ட் தி அதர் ஏஞ்சல்ஸ் ஆன்சரிங் இட் வில் கண்டினியூ ஃபார் 1,150 days டூரிங் விச் ஈவினிங் அண்ட் மார்னிங் சாக்ரிஃபைஸ் வில் நாட் பி ஆஃபர்ட் தென் த டெம்பிள்ஸ் வில் பி ரெஸ்டோர்ட் அப்படின்றாங்க. 2300 ராப்பகல் அப்படின்றதுக்கு பதிலாக அதை என்ன செஞ்சிருக்காங்க, 1150 நாட்கள் என்று அந்த வேதாகமத்தில் அச்சிட்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த ராப்பகலை இரவு பகல் என்று பிரிக்கும் போது அதை இரவையும் பகலையும் பிரித்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதி ஆக்கிடுறாங்க. அப்படி பிரிக்கும்போது 1150 நாட்கள் தான் வரும். 2300 ராப்பகல் இரவும் பகலும் அப்படின்னா ஒரு இரவு பகல் சேர்ந்தாதான் ஒரு நாள். அப்போ அதை பிரிக்கும் போது 1150 நாட்கள். ஆனால் தானியல் அப்படி எதுவும் இந்த வேதாமத்தில் பிரிக்கவில்லை. அப்படி பிரித்து பார்த்தாலும் கூட கணக்கின்படி ஆண்டியோகியஸ் எபிஃபனஸ் 4 1150 நாட்கள் மட்டும்தான் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் தீட்டுப்படுத்திய நாட்கள் மொத்தம் 1090 மட்டுமே, இன்னும் 60 நாட்கள் மீதியாய் இருக்கின்றன. இப்படி எவ்விதத்திலும் சரி, எல்லா விதத்திலும் இந்த தானியல் 8 அதிகாரம் 14 வசனத்தின்படி அந்த
தீர்க்க தரிசனத்திற்கு, வசனத்தின் தீர்க்க தரிசனத்திற்கு ஒருபோதும் இந்த ஆன்டியோகஸ் எபிபனஸ் பொருந்துவதில்லை என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி அம்மா சொல்றாங்க பாருங்க, வாசிக்கிறேன். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்னும் வேத வாக்கியம் மற்றனைத்தையும் விட அட்வந்த விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாகவும் மையத்தூணாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய அதிசீக்கிர வருகையில் நம்பிக்கையுடையவர்களாயிருந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் இவைகள் பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தன. இந்த தீர்க்க தரிசனம் ஆயிரக்கணக்கானவர்களின் உதடுகளில் இருந்து அவர்களது விசுவாசத்தின் கோட்பாடு சொல்லாக திரும்ப திரும்ப கூறப்பட்டன. மாபெரும் ஆன்மீக போராட்டம் புஸ்தகத்துல பக்கம் 513 வாசிக்கணும். ஆகவே இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் அல்லது இந்த 2300 ராப்பகல் சத்திய ராப்பகல் தீர்க்க தரிசனம் நமக்கு ஒரு அஸ்திபாரமான ஒரு வேத வாக்கியமாக சத்தியமாக இருக்கிறது. இப்ப தானியலும் கேப்ரியலும் இங்கே நம்ம பார்க்க தானியலும் கேப்ரியலும் என்கிற தலைப்பில் நம்ம இங்க பார்க்க போறோம். தானியலுடைய மனம் முழுவதும் அவனுடைய வாஞ்சையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு ஏக்கம் இருக்குது. இந்த 13வது வசனத்துல வாசிக்கும் போது, நம்ம கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, உண்டான தரிசனம் இதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். இவனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன அப்படின்னா, எரேமியா முன்னுரைக்கப்பட்ட எரேமியாவினால் முன்னுரைக்கப்பட்ட அந்த 70 வருட இஸ்ரவேலுடைய சிறையிருப்பு எப்ப முடியும், எப்ப நிறைவேறும், யூத ஜனங்கள் எப்பொழுது மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவாங்க, எப்பொழுது மீண்டும் நாம் எருசலேம்ல ஒன்று கூடலாம் அப்படின்ற ஒரு தாக்கம் தான் இவனுடைய உள்ளத்துல அதிகமான ஒரு வாஞ்சியாக இருந்தது. அதைத்தான் நாங்க வாசிக்கிறோம்ல, எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். எதுவரைக்கும் இருக்கும் என்று இருவர் நிகழ்த்திய உரையாடலுக்கு பதில் தானியலை நோக்கி கூறப்பட்டது. இப்போ அங்க ரெண்டு பேரு 13வது வசனத்துல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ஆனா அந்த பதில் யாரை நோக்கி வருது அப்படின்னா, அவன் என்னை நோக்கி, தானியலை நோக்கி அந்த பதிலை சொல்ற. 14வது வசனத்துல அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். 2300 ராப்பகல் அல்லது 2300 நாட்கள் என்பது எதை குறிக்கிறது என்று அறிய தானியல் மிகவும் வாஞ்சி உள்ளவனா இருக்கிறான். இரவும் பகலும் அல்லது 2300 ராப்பகல் அல்லது ஈவினிங் அண்ட் மார்னிங் என்பது ஒரு நாளை குறிக்கிறது என்று யூதர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். வைத்திருந்தது போல அதே விதமாக தானியலும் அறிந்திருந்தார். யூதர்களுக்கு குறிக்கப்பட்டிருந்த சிறையிருப்பின் காலம் 70 வருஷங்கள். இதை எரேமியாவின் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கலாம். இன்னும் 26வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 8வது அதிகாரத்துல வாசிக்கலாம். இந்த தானியலுக்கு அந்த அச்சம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனா அந்த 70 வருஷம் ஆகும், அத்துடன் மேலும் ஆண்டவர் 2300 ராப்பகலை திருப்பியும் கூட்டுறாரோ, பாழாய் கிடக்கிற அந்த ஆலயம் 70 வருஷத்துக்கு பிறகு மீண்டுமாக அங்க ஜனங்கள் போய் மீண்டும் அங்க கட்டப்படுகிற வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி, ஆராதிக்கிற வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கெஞ்சி நிற்கிற இந்த நேரத்துல இங்க ஆண்டவர் தூதன் மூலமாக 2300 ராப்பகல் செல்லும் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு பயங்கரமான தாக்கம், கவலை ஏற்படுகிறது. 15வது வசனம் வாசிக்கும் போது, தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காப்ரியலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாவின் மத்தியில் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். 17வது வசனம், அப்பொழுது அவன் நான் நிற்கிற இடத்திற்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்றான். அப்போ இந்த தரிசனம் எப்போ உள்ளது? முடிவு காலத்திற்குரியது. இது தானியேல் வாழ்ந்த காலத்திற்குரியதல்ல, முடிவு காலத்திற்குரியது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தரிசனம் தானியேலின் காலத்துக்கு அல்ல, நம்முடைய காலத்திற்கு சொந்தமானது. நாம் தான் இப்பொழுது முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நமது தலைகளை உயர்த்தி இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்க வேண்டிய சமயம் இது. 18வது வசனம் சொல்கிறது, அவன் என்னோட பேசுகையில்,
நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து, இதோ கோபத்தின் முடிவு காலத்தில் சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்திற்கு அடுத்தது. அப்போ இது உன்னுடைய காலத்திற்கல்ல தானியலே, இது முடிவு காலத்திற்கு அடுத்தது. கேப்ரியலுடைய பிரகாசத்தை இவன் பார்க்க முடியாம அல்லது அதை தாங்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த ஜனங்களை குறித்த தன்னுடைய ஜனங்களை குறித்த அக்கறை அதிகமாக இவனுக்கு இருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவன் இந்த தானியலுடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தானியலுடைய வாழ்க்கையில அங்கு தளர்ச்சியை கொண்டு வருகிறது. அவன் அப்படியே நித்திரை கொண்டேன், அயர்ந்த நித்திரை கொண்டேன் என்று சொல்லுகிறார். கேப்ரியல் வந்து காலூன்றி நிற்கும்படி செய்ய வேண்டியது அங்கிருந்தது. அது என்ன கோபத்தின் முடிவு காலம்? இங்கே ஆண்டவர் சொல்லும்போது 19வது வாக்கியத்துல முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று வாசிக்கிறோமே, அது என்ன முடிவு காலம் அப்படின்னு பார்த்தா, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, கடைசி நாட்களிலும் சாத்தானுடைய கோபம் எல்லாம் சிறுபான்மை கூட்டமான மெய் கிறிஸ்தவர்களின் பக்கம்தான் திரும்பும். பொதுவாக பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் மனசாட்சி நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற சிறு கூட்டத்தாருக்கு விரோதமாக சாத்தான் கோபத்தை தூண்டிவிடுவான். தொடர்ந்து அவங்க சொல்லுகிறாங்க, துன்புறுத்தும் அதிபதிகளும் அமைச்சர்களும் சபை அங்கத்தினர்களும் அவர்களுக்கு விரோதமாக சதி திட்டமிடுவார்கள். சமாதானமும் சௌக்கியமுமான காலத்தில் சபை செய்ய தவறிய ஊழியத்தை மிகவும் சோர்வுண்டாக்குகிற தடையுண்டாக்குகிற சந்தர்ப்பங்களின் கீழ் ஒரு கடுமையான நெருக்கடியின் போது அது செய்ய வேண்டியது இருக்கும். பாத்தீங்களா, சாத்தான் ஒரு சிறு கூட்டத்திற்கு மேல பயங்கரமான கோபத்தை வைத்திருக்கிறான், ஆனா அந்த கோபத்தின் மத்தியில தேவனுடைய சபை அந்த நெருக்கடியின் போதும் கடுமையான சந்தர்ப்பங்களை சந்தித்தாலும் தேவனுடைய செய்தியை தெளிவாக எடுத்து செல்லும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் பலரது கோபங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நாம் இருக்கும் இந்த காலம் கோபத்தின் முடிவு காலம் என்று சொன்னாலும் அது மிகையாகாததாக இருக்கிறது. கேப்ரியல் கூறிய இந்த 20வது வசனம், நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய தேசங்களின் ராஜாக்கள். இப்ப சொல்றார், விளக்குறார். முதல் 20 முதல் 25 வரையுள்ள வசனங்களின் விளக்கத்தை நாம ஏற்கனவே படிச்சிட்டோம், ஆனாலும் ஒரு முறை வாசிக்கலாமே. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. துல்லியம் ஆண்டவர் சொல்றார், பாத்தீங்களா, இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள், ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. பாத்தீங்களா, அவனுக்கு இருந்த வல்லமை அவர்களுக்கு இராது. யாருக்கு? அலெக்சாண்டர் மன்னனுக்கு இருந்த வல்லமை அவனுடைய தளபதிகளுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஆந்தியோக்கியஸ் எபிபனஸ் செலுக்கஸ் குழுவை சார்ந்த மன்னன், வம்சத்தை சார்ந்த இந்த மன்னன் ஆண்டியோக்கியஸ் எபிபனஸ் 4, இவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக சவால் விட முடியும்? அவன் எப்படி தன்னை சிங்கார தேசத்திற்கு விரோதமாக உயர்த்த முடியும்? நிச்சயமாக முடியாது. அவருடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி நாட்களிலோ என்றால், பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். யார் இது? ஆண்டியோக்கியஸ் எபிபனஸ் யாரை இப்படி அழிக்கவில்லை, ஆனா அவன் யார் தான் அழித்ததுன்னு சொன்னா, போப் மார்க்கம், ரோம சாம்ராஜ்யம். அது பலரை அழித்து கொன்று குவித்தது. அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு
நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 26-27 வசனங்களை வாசிக்கலாம். சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, நீ தரிசனத்தை மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. இந்த தரிசனத்தை பகுதியை தான் தானியேல் தெரிஞ்சுக்கிறாரு. முழுசா இவருக்கு வெளிப்படுத்தவும் இல்லை, இவருக்கு தெரியவும் இல்லை. அவர் மட்டும் இல்லை, யாருக்கும் தெரியலன்றார். இந்த 2300 ராப்பகல் தரிசனம் முடிவு காலத்திற்கு அடுத்தது என்று கேப்ரியல் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது முடிவு காலத்திற்குரியது அப்படின்றத திருப்பி திருப்பி நான் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். இந்த தரிசனம் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் இந்த தானியேலுக்கு சொல்லுகிறார். நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனர் மாபெரும் ஆன்மீக போராட்டம் புஸ்தகத்தில் பக்கம் 402 வாசிக்கிறேன் பாருங்க. தரிசனத்தை புரிந்து கொள்ள தானியேலுக்கு விளக்கும்படி கேப்ரியல் கட்டளை பெற்றிருந்த போதும் கேப்ரியல் அவனுக்கு ஒரு பகுதி விளக்கத்தையே அளித்தான். டேனியல் ரிசீவ் ஜஸ்ட் எ பார்ஷியல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த விஷன். சபைக்கு கடுமையான உபத்திரவம் வர இருப்பது பற்றி தீர்க்க தரிசிக்கு தரிசனத்தில் விவரிக்கப்பட்ட போது உடல் பலம் குன்றி போனது. பாருங்க, சபைக்கு கடுமையான உபத்திரம் வர இருப்பது பற்றி இந்த தீர்க்க தரிசனத்தில் தானியேல் காண்கிறான். அவனுடைய உடல் பலம் குன்றி போனது. அவனால் அதற்கு மேல் தாங்க முடியாமற் போகவே அந்த தேவதூதன் சில காலம் அவனை விட்டு சென்றான். பாத்தீங்களா, இந்த சபைக்கு வருகிற துன்பத்தை தானியேல் பார்க்கும்போது, தானியேலுக்கு சொல்லப்பட்ட போது அதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவனிடத்திலிருந்து தூதனும் போயிட்டாங்க, இந்த தானியேலும் அப்படியே விட்டுவிடப்பட்டான். இறுதியில அந்த விளக்கமும் முழுமையாக அவன் கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த 2300 ராப்பகளை குறித்து நாம் விளக்கமாக நாம் படிக்க இருக்கிறோம். 8 நாம் நிறைவு செய்கிறோம். வருகிற நாட்களில் 9 படிக்க படிக்க இந்த கால தீர்க்க தரிசனங்கள் இந்த அட்டவணையின் அடிப்படையில் படிக்கும்போது இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த உலகத்தில் பலவிதமான நூதனமான உபதேசங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சின்ன கொம்பை குறித்து ஆன்டியோகஸ் எபிபனஸ் என்று சொல்லி சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள். இன்றும் சிலர் அதை போதிக்கிறார்கள். ஆனால் இந்த சின்ன கொம்பு ஆன்டியோகஸ் எபிபனஸ் இல்லை என்பதை துல்லியமாக வேதத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல இந்த கடைசி காலத்தில் நிகழ்த்த இருக்கிற இந்த சின்ன கொம்பு காயப்பட்ட அந்த கொம்பு, பெருமையானவைகளை பேசின அந்த வாய் காயப்பட்டது, மீண்டுமாக சொஸ்தப்படுவதற்கு இருக்கிறது. அது சுகம் பெற்ற பிற்பாடு அது என்ன செய்யும் என்று சொன்னா, அது முன் செய்தது போலவே மிகவும் மோசமானதை மீண்டுமாக செய்ய காத்திருக்கிறது. அது செய்கிறது தான் என்னது அப்படின்னா, வாங்கவும் விற்கவும் முடியாது. அது அதனுடைய சொரூபத்தையும் அந்த மிருகத்தையும் வணங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் வரும் பொழுது நாம் வாங்கவும் விற்கக்கூடாத ஒரு தன்மையில் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சின்ன கொம்பு கொண்டு வருகிற நெற்றியிலாவது வலது கையிலாவது அந்த முத்திரையை தரித்து கொள்ள வேண்டிய விதத்தை இந்த உலகத்துல இன்னைக்கு அதை வஞ்சகத்தோடு அதை மாற்றி எப்படி பார்கோடு என்றும் இல்ல வேற விதமான விளக்கத்தை கொடுத்து, சிலர் கொரோனான்னு கூட சொல்றாங்க, இப்படி பல விளக்கங்களை கொடுத்து அந்த கையிலும் நெற்றியிலும் உள்ள அந்த மிருகத்தின் முத்திரை அது சாதாரண ஒரு லெக்கம்தான், அது மனுஷன் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் எப்படி இந்த சின்ன கொம்பு ஆன்டியோகஸ் எபிபெனஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்களோ, அதே போல உண்மையை மறைப்பதற்காக பலர் தீய உபதேசங்களை, தவறான உபதேசங்களை இன்றைக்கு சபைக்குள்ளாக நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
நாம் கவனமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை ஆராய்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான வழியில நாம் நடக்க முற்பட வேண்டும். தேவனுக்கு உண்மையாய் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாம் நாம் நடக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் இதற்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு பலத்தையும், அந்த சத்தியத்தை நாம் உண்மையாய் உணர்ந்திருக்கும் போது அவரை சார்ந்திருப்பதற்கான பலத்தையும் தருகிறார். அவரை நம்ப உற்சாகத்தையும் கொடுக்கிறார். அவருக்காக ஆயத்தமாக நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். பிரியமானவர்களே, அந்த எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து படிப்போம். படிக்கிறதை முழுமையாக விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தந்தையே, கர்த்தாவே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் தவறா ஒருவேளை நாங்கள் இந்த சத்தியங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் சரியானவைகளை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஒருவேளை ஆண்டவர் நாங்கள் இன்னும் தெளிவில்லாத பட்சத்தில் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு ஞானத்தையும் தூய ஆவியானவரையும் எங்களுக்கு தாரும். இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், இணைய போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நித்திய வாழ்விற்காக கர்த்தர் ஆயத்தமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமை ஆவற்றி உமக்கே உகந்ததாக்குகிறோம். உம்முடைய நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி எங்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டிய விதத்தில் எங்களை போதித்து எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரிடம் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து இந்த பிரசங்கத்துக்கு கீழே நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.